வணக்கம். இன்றைக்கி ஃப்ரிட்ஜை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜு வந்து காட்ரேஜ் ஃப்ரிட்ஜு, 230 லிட்டரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு தான் வாங்கியிருக்கேன். இது இப்போ எப்படி நான் உள்ளே வச்சுருக்கேன்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜு டபுள் டோரு, மேலே ஃப்ரீசர் இருக்குது, கீழே ஃப்ரிட்ஜு இருக்குது. ஃப்ரீசரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சைடில் வந்து நம்ம ஐஸ் ட்ரே இருக்குது, ஐஸ் கியூப் ட்ரே. அதுக்கப்புறம் தேங்காவை திருவி ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி கண்டெய்னரில் வச்சுருவேன். இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஹாஃப் அன் அவர் முன்னாடி எடுத்து எடுக்கும்போது நமக்கு அது கொஞ்சம் இலகி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம வெண்ணி விட்டு ஹாட் வாட்டர் விட்டு நம்ம அரைச்சி செஞ்சிடலாம். அப்புறம் ஃப்ரோசன் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன், இது என்னோடய பொண்ணு செய்வா. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ட்ரே இருக்குது. இந்த ட்ரேயில் வந்து நான் யூஸ் பண்ண பொருள் அவ்வளோத்தையும் இந்த மாதிரி ஒரு கிளிப்பு போட்டு வச்சுருவேன். இதில் வந்து அரிசி மாவு, இது கூல் மிக்ஸு, கம்பு கூழ், அதுக்கப்புறம் வந்து அப்படி கடலை மாவு எல்லாமே இந்த மாதிரி ட்ரெயில் கிளிப்பு போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் சைடில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து ட்ரை ஃப்ரூட்டு, நட்ஸு, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்ஸு எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு டோரில் வந்து ஒரு ரெண்டு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, இது என்னுடைய பேத்திக்கு நான் வறுத்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்வீட் கார்னு, அப்புறம் இது வந்து கொக்கோ பவுடர் வச்சுருக்கேன். ஏலக்காவை நான் மொத்தமாக வாங்கி அதை நல்ல பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பிரெட் கிரம்ஸு, இது நம்ம பொட்டட்டோ பொரியல் ஏதாவது பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுவேன். இது கஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பேக்கிங் சோடா, இது வந்து நம்ம வெளியே வச்சோன்னா நமக்கு தெரியாது, அதனால உள்ளே வச்சுருக்கேன். அதுக்கும் கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது எல்லாமே அதுதான், எல்லாமே கிளிப்பு போட்டு எல்லாம் யூஸ் பண்ண பாக்கெட்டு தான். இது சிக்கன் மசாலா எல்லாமே யூஸ் பண்ண பாக்கெட்டை கிளிப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இது என்னோடய கீழே உள்ள டோரு, இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் மேலே வந்து ஒரு ட்ரே மாதிரி இருக்குது, இது மேலே ஒரு ட்ரே இருக்குது. இந்த ட்ரேயில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு, இதில் வந்து லாஸ்ட் இங்கே வந்து அப்பளம் வச்சுருக்கேன். ஒரு ஹோல் போட்ட பாக்ஸில் அப்பளத்தை வச்சுருக்கேன் மொத்தமாக வாங்கி. அப்புறம் சீஸு ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இது பட்டர் இருக்குது. இந்த சைடு பால் கவர் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன கூடை வச்சுருக்கேன். இதில் மேங்கோ, ஆப்பிள் எல்லாம் போட்டிருக்கேன். இதில் வந்து கிரேப்ஸை வந்து உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு 2-3 மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதை உதுத்து இப்படி வச்சுருக்கேன். இது தேவைப்படும் போது நம்ம இப்படி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து என்னுடைய பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்த பிறந்தது, அதுக்கு இஞ்சியும் கருப்பட்டி சாறும் போட்டு ஒரு லேகிய மாதிரி கிண்டி வச்சுருக்கேன். அதை ஏதாவது அஜீர்ணம் ஆகாத போது இதில் நம்ம ஒரு உருண்டை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், அது வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடில் வந்து முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் எப்போதுமே வாங்கின உடனே கழுவிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருவேன். இந்த இது இந்த ட்ரேயில் வந்து தக்காளி பழம் வச்சுருக்கேன். அப்புறம் கீழே ஒரு ட்ரே இருக்குது, இதில் இந்த இதில் தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தோசை மாவு இருக்குது, இதுலேயும் தோசை மாவு இருக்குது, இங்கேயும் தோசை மாவு தான் இருக்குது. அப்புறம் இதில் வந்து மேலே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை இப்படி பாக்ஸில் வச்சுருக்கேன். அப்புறம் பூ, சாமிக்கு பூ வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் உள்ளே வந்து ஒரு ட்ரே இருக்குது. இந்த ட்ரேயில் வந்து நான் கவர் போட்டு இந்த வெண்டைக்காய் காம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேரட்டை வந்து அதையும் நல்லா நீட்டாக கழுவி அதையும் இப்படி ரெண்டாக கட் பண்ணி இப்படி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது நம்ம நான் கெட்டும் போகாது. இது சோளம், சோளமும் வாங்கி வச்சுருக்கேன். இதை நம்ம அவிச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரிஞ்சால், பிரிஞ்சால் இருக்குது, வெள்ளரிக்காய் ஒன்று வச்சுருக்கேன். கீழே வந்து ட்ரேயில் வந்து பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அப்போ நம்மளுக்கு வந்து அது தண்ணி அப்படியே உறிஞ்சிரும் பேப்பரு, அதனால் பேப்பரில் அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மேலே உள்ள ட்ரேயில் முட்டையை வாங்கி இப்படி அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸில் குங்குமப்பூ இருக்குது, இது பாயசம் ஏதாவது பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் லெமனை வந்து வாங்கி நிறைய வச்சுருக்கேன், இது சம்மர் சமையனால் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே சர்பத்து இருக்குது, எங்கள் ஊரில் இது நன்னாரி சர்பத்து கிடைக்கும்,
அதனால் சர்பத்தில் லெமன் புழிஞ்சு நாங்கள் குடிப்போம். அதுக்கப்புறம் என்னுடைய மகள் வந்து பியூட்டி சேனல் ஆரம்பிச்சிருக்கா, பியூட்டி வித் அணுன்னு ஆரம்பிச்சிருக்கா. அவள் ரோஸ் வாட்டர் அவளே ப்ரிப்பேர் பண்ணது. அப்புறம் இது வந்து சாஸு, இது சாக்லேட்டு சாஸு, இது லெமன் டீ வச்சுருக்கேன். அப்புறம் டேங்கில் வந்து பைனாப்பிளும் மேங்கோவும் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது பிஸ்கெட்டு, இதுவும் பிஸ்கெட்டு. பிஸ்கெட்லாம் எப்போதுமே நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன், அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஜாம் வாங்கி வச்சுருக்கேன், ரெண்டு பாட்டில் ஜாம் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ரேக்கில் வந்து அவ்வளோமே சாஸ் ஐட்டம் தான், க்ரீன் சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, எல்லாமே அந்த வினிகரு எல்லாமே அப்படி கீழே ராக்கில் அவ்வளோமே அப்படி தான் இருக்குது. இதுதான் என்னுடைய ஃப்ரிட்ஜு ஆர்கனைஸு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.